செம்போக்கு, செம்பகம் செங்காகம் என்று அழைக்கப்படும் சென்ட்ரோபஸ் சைனன்சிஸ் என்ற இந்த பறவையானது தமிழ் ஈழத்தின் தேசிய பறவை என தமிழ் ஈழத் தலைவர் வே பிரபாகரனால் அறிவிக்கப்பட்டது. சங்க நூல்களில் செம்பகப் பறவையானது செம்பூழ் என குறிப்பிடப்படுகிறது. கருந்தால் மிடற்ற செம்பூழ் சேவல் சிறுகுன் பெடையொடு குடையும் ஆங்கன் அகனானூர் பாடல் இப்பறவையின் சிறப்பை விளக்குகிறது. பைந்தினை உணங்கள் செம்பூழ் கவரும் மண்புல நாடன் என்று ஐங்குறுநூறு பாடலும் இப்பறவையின் சிறப்பை எடுத்து ஏம்புகிறது. காக்கை குயில்கள் மற்றும் செம்போத்து ஆகியன ஒரே குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தாலும் செம்பகப் பறவை காக்கையை விட சற்று பெரியதாகவும் கண்கள் குயில் போன்று சிவந்தும் காணப்படும். இந்த பறவை குயில் குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தாலும் குயில் போன்று மற்ற கூடுகளில் திருட்டுத்தனமாக முட்டையிடுவதில்லை. இவை தாமாகவே கூடு கட்டி வாழும் தன்மையுடைய ஒரு பறவையாகும். இப்பறவை தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் குறிப்பாக இந்தியா, இலங்கை, சீனா போன்ற நாடுகளில் காணப்படுகிறது. இவை சிறு பூச்சிகளையும் புழுக்களையும் நத்தைகளையும் பிற பறவைகளின் முட்டைகளையும் மற்ற பறவைகளின் இளம் குஞ்சுகளையும் உணவாக உட்கொள்ளும் தன்மையுடையது. இவற்றை அதிகாலை நேரங்களில் வீட்டு தோட்டங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் காணலாம். இவை குறைவாக பறக்கக்கூடியது, அதிகமாக நடக்கக்கூடியது. இறை தேடும் காலங்களில் இவை அடர்த்தியான புதர்களின் ஊடே தரையிலும் மரக்கிளைகளிலும் தாவித்தாவி செல்லும் காட்சி மிக அழகாக இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் தென்னை ஓலைகளை தனது அழகால் கிழித்தெடுத்து கூடுகட்ட பயன்படுத்துகிறது. காலை நேரங்களில் இது எழுப்பும் ஒலி தெளிவாக கேட்கும். இனப்பெருக்க காலங்களில் ஆண் பறவை பெண் பறவைகளை தரையில் இறக்கைகளை பாதி விரித்தபடி வேகமாக துரத்தி கொண்டு ஓடும் காட்சியும் அழகாக இருக்கும். இவை அதிக தூரம் பறப்பது கிடையாது. சில சமயங்களில் காலை நேரங்களில் இவை சூரிய குளியல் செய்வதும் உண்டு. ஒரு காலத்தில் இப்பறவையின் மாமிசம் நுரையீரல் காசநோயை குணப்படுத்த பழங்குடி மக்கள் பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இயற்கையில் பல்லுயிர் பெருக்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். காவிரி டெல்டா பகுதியில் இப்பறவையானது சுற்றுச்சூழலின் ஓர் அங்கமாக திகழ்கிறது. எனவே செண்பகப் பறவையின் சிறப்பையும் செயல்பாடுகளையும் அறிந்து அவற்றை பாதுகாப்போம்.